வணக்கம். தமிழ் குட்கார்னர்ல நெல்லிக்காய் தேங்காய் பால் ஜூஸ் பண்ண போறோம். ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 10 நெல்லிக்காய் உள்ள விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்குது. 1/2 கப் தேங்காய் துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் துண்டுகளையும் தேங்காய் துண்டுகளையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா சக்கை எல்லாம் ஃபில்டர்லயே தங்கிரும். இதை மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைக்கணும். வடிகட்டியாச்சு, தெளிவான ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 2வது தடவையும் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு, இதையும் வடிகட்டிக்கலாம். ரெண்டு தடவை அரைச்சு ஜூஸ் எடுத்தாச்சு, கிளியரான ஜூஸ் கிடைச்சிருக்கு. இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. இந்த ஜூஸ்ல நம்ம ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் சேர்க்க போறதில்ல. ஸ்வீட் எதுவும் சேர்க்காமையே இந்த ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர இஞ்சி, கருவேப்பிலை, புதினா, எலுமிச்சம்பழம் எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த ஜூஸை அப்படியே டைரக்டா குடிக்கலாம், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நெல்லிக்காய் தேங்காய் ரெண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்த்த அரைச்ச ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குடிச்சா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ இதை டம்ளருக்கு மாத்திக்கலாம். இந்த டிஃபரெண்டான ஹெல்த்தியான நெல்லிக்காய் தேங்காய் பால் ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.